43 தெய்வங்களுக்கு தேவதைகளுக்கு கோவிலுக்கு இல்ல உங்களுக்கு உங்களோட தெய்வங்களுக்கு யாராவது கட்டு கட்டினாங்கனா அந்த கட்டை உடைக்கிறதுக்கு முட்டை அல்லது தேங்காயில உங்களுக்கு கட்டினாலும் சரி உங்க உபாசன தெய்வத்தை கட்டினாலும் சரி இல்ல கோவில்ல ஒரு சாமியை கட்டினாலும் சரி இந்த மந்தத்தை முட்டையில தேங்காயில அந்த கோவில சுத்தியோ இல்ல அந்த இடத்தை சுத்தியோ இல்ல அந்த அந்த ஆளை சுத்தியோ மந்திரம் ஜெபம் பண்ணி சுத்தி முச்சந்திலையோ இல்ல ஆள் நடமாட்டம்னால ஒரு இடத்துலயோ உடைச்சிட்டீங்க அப்படின்னா அந்த கட்டு உடைஞ்சிரும் குருஜி இந்த மந்திரத்தை எத்தனை முறை சித்தி பண்ண வேண்டியது இருக்கும் என்ன மந்திரத்தை குலதெய்வத்தை தெய்வ கட்டன் போட்டுருக்காங்க ஒரு ஒரு தடவை பண்ணா போதும் ஒரே நாள்ல வேலை செய்யும் சம்ஜி வராஹி மந்திர வித்தை சம்ஜி வராஹி மந்திரம் படிச்சிங்க அது அவ்வளோ பெருசாலாம் யாரும் படிக்க மாட்டாங்க அது அப்படியே இருக்கும் அவர் வேலை எப்படி எல்லா வேலையும் அதான் நான் சொன்னேன் நான் திரும்ப அதே தான் அதே டைலாக் தான் ஒரே நாள்ல வேலை செய்யும் பதினொரு நாள் சித்தி ஆகிடும் மந்திர தப்பா சொன்னால் அடுத்த நாள் காலி கரெக்டாக சொல்லிட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை சம்ஜி கரெக்டாக சொல்லிட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை மந்திரத்தை கரெக்டாக சொல்லிட்டு பண்ண முடியாது இப்போ நீங்கள் சாத்விகமான ஒரு மந்திரம் எடுக்கிறீங்க அதுலேயே 1008 தப்பு பண்ணுறீங்க அதில் எந்த தப்பு பண்ணாலும் உங்களை மன்னிச்சு விட்டுரும் போய் தொழடா அப்படின்னு ஏன்னா அதுவும் வராது நீ அப்படி எக்கோட கெட்டு போட விட்டுரும் இந்த மந்திரம் அப்படி கிடையாது என்னையாடா நீ மந்திரம் தப்பாக சொன்னேன்னு சொல்லி உங்கள் மண்டையிலேயே நட்டு மட்டும் அடித்து உட்கார வைக்கும் சும்மாலாம் அடிக்காது இறக்கும் ரத்தம் அப்படியே கொடை கொடந்து ஊற்றும் ஆண் பெண் வசிய விபூதி ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மெத்தடு ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி ஆவாரி செடி ஆவாரி பொன்னா வரையா இருக்கு இல்லையா அந்த செடியில் ஒரு வண்டு இருக்கும் பொன் வண்டு இருக்கும் அது ரெண்டும் ஒன்றா சேர்ற நேரம் அதை வந்து தனித்தனியாக எடுத்துடணும் அதை பிடிச்சி தனித்தனியாக பிரித்து ஆனது பெண் எதுன்னு முதல் பிரிக்கணும் அது வண்டு உங்களுக்கு தெரிஞ்சால் தான் அதை நீங்கள் பயன்படுத்த முடியும் அதனால் அது தெரிஞ்சுக்கிட்டு அதை பயன்படுத்திங்க அதோட மெத்தட் இதில் கொடுத்துருப்பேன் பார்த்துங்க அதில் எதாவது டவுட் இருந்தால் திரும்ப கேளுங்க 348 பௌர்ணமி அன்று ஓணம் ஓணம் ஓடுது இல்லையா ஓணம் ஓடும்போது அது 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 ஓட்டத்துக்கு நீங்கள் பின்னாடி ஓடி அது தலையை ரெண்டாக வெட்டணும் ஓடும்போது தான் வெட்டணும் பிடிச்சி வச்சு கட்டி வச்சுலாம் வெட்டக்கூடாது முடிஞ்சால் வெட்டிங்க அது ஓடும்போது ஆ 348 பௌர்ணமி அன்னைக்கு ஓணனை ஓடும்போது அதோட தலையை வெட்டி எடுத்துக்கணும் தலையும் உடலையும் தனித்தனியாக எடுத்துக்கணும் தலையை தனியாக உடலை தனியாக எரிச்சு சாம்பல் ஆக்கிக்கணும் தலையோட சாம்பலை வசியமாக வேண்டிய பெண் மேலே போட்டிங்கன்னா வசியமாயிடுவாங்க உடலோட சாம்பலை போட்டிங்கன்னா வசியம் வந்து கட்டு உடஞ்சி தெளிவாயிடுவாங்க இது வந்து ஒரு தொடு வசி ஒரு முறை இதற்கான மந்திரம் மோகினி மந்திரமும் வசீகரண சித்தி கணபதி மந்திரமும் ஜெபம் பண்ணிங்க 340